ஒரு நாள் அருண், ராகுல், பிரவீன் மூணு பேரும் டின்னருக்கு போறாங்க. அப்போ அவங்க மூணு பேருமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வெரைட்டியான டிஷஸ் ஆர்டர் பண்றாங்க. முதலாவதா அருண் அவருக்கு பிடிச்ச சிக்கன் ஆர்டர் பண்றாரு. ரெண்டாவதா ராகுல் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டோபஸ் ஆர்டர் பண்றாரு. மூணாவதா பிரவீன் வஞ்சர மீன் ஆர்டர் பண்றாரு. மூணு பேருமே ரொம்பவே ருசிச்சு ஷேர் பண்ணி சாப்பிடுறாங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் அவங்க அந்த டின்னரை லைட்டா ஒரு ட்ரிங்க்ஸோட முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. மறுநாள் காலையில ராகுல் அவர் வீட்டுல இறந்து கிடக்குறாரு. ராகுல் சாப்பிட்ட உணவுல எதுல பாய்சன் இருந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஆன்சர் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. ராகுலும் அவர் ஃப்ரெண்ட்ஸும் ஆர்டர் பண்ண ஃபுட்டை ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டுக்கிட்டாங்க. ஒருவேளை அந்த ஃபுட்ல ஏதாவது பாய்சன் இருந்திருந்தா அவங்க மூணு பேரையும் பாதிச்சிருக்கும். அதனால கண்டிப்பா அந்த ஃபுட்ல பாய்சன் இல்ல. அப்போ பாய்சன் எதுல இருந்திருக்குன்னா இந்த பெப்பர் பாட்டில தான். ஏன்னா எல்லா உணவுலையுமே ராகுல் மட்டும் தான் பெப்பர் போட்டுக்கிட்டாரு. ராகுலுக்கு பெப்பர் பிடிக்கும்னு தெரிஞ்ச யாரோ ஒரு சிலர் தான் அவர் கொல்றதுக்காக இந்த பிளான பண்ணிருக்காங்க. இதே ஆன்சர் நீங்களும் கெஸ் பண்ணியிருந்தா உண்மையிலே சூப்பர். இப்ப அவங்க இன்ட்ரெஸ்டான அடுத்த ரெடியிலையும் பார்க்கலாம். ஒரு நாள் கோபியோட பையனான ராகேஷ யாரோ ஒருத்தர் கடத்திட்டு பணம் கேட்டு மிரட்டுறாங்க. தன்னோட பையன் உயிரோட வேணும்னு பயத்துல கோபியும் பணத்தை கொடுத்து அவரை மீட்டு வந்துடுறாரு. தகவல் கிடைச்சோடனே அங்க வர ஏஜென்ட்கே இதை பத்தி ராகேஷ் கிட்ட விசாரிக்கும் போது அன்னைக்கு காலையில யாரோ தன்னோட தலையில பலமா அடிச்ச மாதிரி இருந்ததாகவும் அதுக்கப்புறம் அவர் கண்ணு முழிச்சு பார்க்கும் போது ஒரு ரூம்குள்ள அடைக்கப்பட்டிருந்ததாகவும் சொல்றாரு. அடுத்ததா ஏஜென்ட்கே ராகேஷ் அடைச்சு வைக்கப்பட்டிருந்த பில்டிங்க்கு போறாரு. அந்த பில்டிங்ல யாருமே இல்ல. அதோட கிரவுண்ட் ஃபுளோரை பார்க்கும் போது அவருக்கு எந்த ஒரு ஹின்ஸுமே கிடைக்கல. அடுத்ததா ஃபர்ஸ்ட் ஃபுளோருக்கு போறாரு. அங்க சில பொருட்கள் இருக்கிறது கவனிச்சுட்டு அதை ஒரு போட்டோவும் எடுத்துக்கிறாரு. அடுத்ததா செகண்ட் ஃபுளோருக்கு போறாரு. ஆனா அது ஒரு மொட்டை மாடிங்கிறனால அங்கேயும் அவருக்கு எந்த ஹின்ஸுமே கிடைக்கல. அங்க கிடைச்ச சில ஹின்ஸ வச்சு கண்டிப்பா ராகேஷ் கூட வேலை செஞ்ச யாரோ தான் அவரை கடத்தி வச்சு பணம் கேட்டிருக்கணும்னு ஏஜென்ட்கே கன்ஃபார்ம் பண்ணி அவருடைய ஆபீஸ்க்கு போறாரு. முதலாவதா ராகேஷ் ஒரு டீல சந்திச்ச ஏஜென்ட்கே அவர்கிட்ட தன்னோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாரு. ரெண்டாவதா ராகேஷோட கொலிகான ஹேமா கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்றாரு. மூணாவதா ராகேஷோட இன்னொரு கொலிகான சரத் கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்றாரு. இவங்க மூணு பேருமே இன்வெஸ்டிகேட் பண்ண பின்னாடி எந்த ஒரு தகவலுமே அவருக்கு கிடைக்கல. ஆனா அவங்க மூணு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் இந்த வேலையை பார்த்துருக்கணும் கன்ஃபார்மா தெரியும். அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸையும் அந்த வீட்டுல அவர் எடுத்த போட்டோவையும் கம்பேர் பண்ணும் போது யாரு கடத்தல்காரங்கன்னு ஏஜென்ட்கே கண்டுபிடிச்சாரு. ஒருவேளை அது நீங்களும் கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. இந்த போட்டோல இருக்க டேபிள் மேல ஒரு டைரி இருக்கு. யாரோ ஒருத்தர் சாப்பிட்டு தட்டு இருக்கு. அதே போல ஒரு சிகரெட் ஆஷ் ட்ரே இருக்கு. கூடவே காலியான ஒரு டீ கப் இருக்கு. ஆனா அந்த நாளுமே ஒரு லெப்ட் ஹேண்ட் யூசர் தான் யூஸ் பண்ணி வச்சிருக்காரு. சோ இவங்க மூணு பேத்துல யார் லெப்ட் ஹேண்ட் யூசர்னா ராகேஷ் ஒரு டிஎல் தான். என்னதான் ராகேஷ் ஒரு டிஎல் தான் அந்த கடத்தல்காரன்னு ஏஜென்ட் கன்ஃபார்ம் ஆனாலும் அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. அதனால மறுபடியும் ராகேஷ் போய் சில தகவல் எல்லாம் கேக்குறாரு. அப்போ அவரு ராகேஷ் நெத்தில இருக்க காயம் எப்படி ஆனதுன்னு கேட்கும் போது என்னைய நாலாவது மாடியில இருக்கிற ரூம்ல அடைச்சு வச்சிருந்தாங்க. அங்க இருந்து நான் எஸ்கேப் ஆகி ரெண்டாவது மாடிக்கு வரும்போது அவங்க ஆளுங்கள்ட்ட மாட்டிக்கிட்டேன். அப்ப என் மூஞ்சில அவங்க அடிச்சு என்னை திருப்பியும் அந்த ரூம்ல போட்டு பூட்டிட்டாங்க. அப்பதான் அந்த காயம் ஏற்பட்டதா சொல்றாரு. இதை கேட்ட உடனே இந்த கடத்தல் ஒரு நாடகம், இந்த நாடகத்தை நடத்தினது ராகேஷ் தான் ஏஜென்ட் கே கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இதை எப்படி ஏஜென்ட் கே கன்ஃபார்ம் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல உங்கன்னு செலவு பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. ஏஜென்ட்கே அந்த பில்டிங்க்கு போகும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போட்டோ எடுக்கிறாரு. அடுத்த ஃப்ளோருக்கு போகும்போது அது ஒரு மொட்டை மாடியா இருக்கு. அதனால திரும்பி வந்துடுறாரு. ஆனா ராகேஷ் தன்னை நாலாவது மாடியில அடைச்சு வச்சிருந்ததா சொல்றாரு. சோ இதை வச்சுதான் ராகேஷ் போய் சொல்றாரு அவரு தான் அந்த டிராமாவையும் செஞ்சிருப்பாருன்னு ஏஜென்ட்கே முடிவு பண்றாரு. இதே ஆன்சர் நீங்களும் கெஸ் பண்ணியிருந்தா உண்மையிலே சூப்பர். இப்ப அவங்க இன்ட்ரெஸ்டான அடுத்த ரெடிலையும் பார்க்கலாம். கணேஷ் ஒரு பழக்கடை நடத்திட்டு வந்தாரு. ஒரு நாள் கணேஷ் வெளியே போக வேண்டிய வேலை இருந்தனால பிரசாந்த் கிட்ட எந்தெந்த பழம் எவ்வளவுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஆனா பிரசாந்த் அவங்க அப்பா என்ன சொன்னாருன்னு கவனிக்காத காரணத்தால பழங்களுடைய விலை அவருக்கு தெரியல. ஒரு கிலோ ஆப்பிள் 50 ரூபாங்கிறது மட்டும்தான் அவர் ஞாபகத்துல இருக்கு. ஆரஞ்சும் வாழைப்பழமும் என்ன ரேட்னு அவருக்கு தெரியல. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா கடையில இருந்தப்ப 2 ஆரஞ்சு 1 ஆப்பிள் கெட்டு போச்சுன்னு அதுக்கு சமமான விலையுள்ள 2 ஆப்பிள் ஒருத்தர் வாங்கிட்டு போனாரு. அதே போல 2 ஆப்பிள் 1 வாழைப்பழம் கெட்டு போச்சுன்னு 3 ஆரஞ்சு 1 ஆப்பிள் ஒருத்தர் வாங்கிட்டு போனாரு. இதுல ஆப்பிளோட விலை மட்டும்தான் 50 ரூபான்னு அவருக்கு தெரியும். அது கூட இந்த 2 வியாபாரத்தை வச்சு மீதி 2 பழங்களுடைய விலை என்னன்ட்டு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது.
முதல் வியாபாரத்துல ரெண்டு ஆரஞ்சு ஒரு ஆப்பிளுக்கு இணையா ரெண்டு ஆப்பிள் இருக்கு. அப்போ இந்த சைடு ஒரு ஆப்பிளும் இந்த சைடு ஒரு ஆப்பிளும் சமமாயிடும். அப்படின்னா ரெண்டு ஆரஞ்சோட விலை ஒரு ஆப்பிளுக்கு சமமா இருக்கும். ஆப்பிளோட விலை 50 ரூபா நமக்கு தெரியும். அப்ப ஒரு ஆரஞ்சோட விலை 25 ரூபா. அடுத்த வியாபாரத்தை பார்க்கும்போது இந்த பக்கம் இருக்கிற ஒரு ஆப்பிளுக்கு இந்த பக்கம் இருக்கிற ஒரு ஆப்பிள் சமமாயிடும். நமக்கு முன்னாடி தெரியும் ரெண்டு ஆரஞ்சு சேர்ந்தா ஒரு ஆப்பிளோட விலைன்ட்டு. அதனால இந்த பக்கம் இருக்கிற ஆப்பிளும் இந்த பக்கம் இருக்கிற ரெண்டு ஆரஞ்சும் சமமாயிடும். அப்படின்னா வாழைப்பழமும் ஆரஞ்சும் ஒரே விலை தான். சோ ஒரு கிலோ ஆப்பிள் 50 ரூபா, ஒரு கிலோ வாழைப்பழம் 25 ரூபா, அதே போல ஒரு கிலோ ஆரஞ்சு 25 ரூபா. இதே ஆன்சர் நீங்களும் கெஸ் பண்ணிருந்தா உண்மையிலே சூப்பர். இப்போ வாங்க இன்ட்ரெஸ்ட் ஆன அடுத்த வீடியோலயும் பார்க்கலாம். உங்களுக்கு முன்னாடி ஒரு இமேஜ் இருக்கு, இங்க இருக்கிறவங்கள ஒருத்தர் கொலைக்காரங்க, அது யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இங்க இருக்கிற நபர்கள்ல இவர் தான் அந்த சீரியல் கில்லர். இதே ஆன்சரை நீங்களும் கெஸ் பண்ணியிருந்தா உண்மையிலே சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த டீடெயில்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. லைக் கொடுத்த கையோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான டீடெயில்ஸ் தமிழில் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வட்டா.